வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் ரெண்டு பேர் சந்தித்து கொண்டாலே உங்களுக்கு சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா இந்த மாதிரியான உரையாடலே அதிக இடம் பெற்றிருக்கும் அந்த அளவுக்கு இந்த மூன்று மக்களை ஆட்டி படைத்து வருகிறது அதற்கு காரணமும் நாம தான் உடல் உழைப்பு இல்லாமை முறையற்ற உணவு பழக்க வழக்கம் இவைதான் இந்த நோய்கள் அதிகரிக்க காரணம் பார்க்கும் உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு விடுகிறோம் அது நமக்கு நல்லதா கெட்டதா என்று கூட யோசிப்பதில்லை அந்த வகையில் நாம் இங்கே பார்க்க போவது கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் தவிர்க்காமல் இறுதி வரை பார்த்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க கொலஸ்ட்ரால் என்பது இயற்கையாக நமது உடலில் உருவாக்கப்படுகிறது எண்பது சதவீதம் கொலஸ்ட்ராலை நம்முடைய கல்லீரல் உற்பத்தி செய்கிறது மீதமுள்ளவை நாம் உண்ணும் உணவின் மூலம் கிடைக்கிறது சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி சத்துகள் இரத்தத்தில் கலக்கின்றன அப்பொழுது கொலஸ்ட்ரால் குடலினால் உறிஞ்சப்பட்டு கல்லீரலில் சேமித்து வைக்கப்படுகிறது கல்லீரல் தான் தேவைப்படும் பொழுது கொலஸ்ட்ராலை வெளிவிடவும் அல்லது உற்பத்தி செய்யும் உறுப்பாகவும் செயல்படுகிறது பொதுவாக உடலில் உள்ள நூறு மில்லி ரத்தத்தில் நூற்றம்பது மில்லிகிராம் முதல் இருநூறு மில்லிகிராம் அளவுதான் கொலஸ்ட்ரால் இருக்க வேண்டும் இந்த அளவு அதிகரிக்கும் பொழுதுதான் உடல்நலம் சீர்குலைகிறது அதே போன்று இவற்றின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டு அடர்த்தி குறைந்த கொழுப்பு புரதத்தை தீமை தரும் கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்றும் அடர்த்தி மிகுந்த கொழுப்பு புரதத்தை நன்மை தரும் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் என்றும் கூறப்படுகிறது இந்த நன்மை தரும் கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்களில் படியும் தீமை தரும் கொலஸ்ட்ராலை அகற்றி அவற்றை இரத்தத்தின் மூலம் கல்லீரலுக்கு எடுத்து சென்று அழித்துவிடுகிறது மேலும் இரத்த குழாய்களில் குறிப்பாக இதய தமணிகளில் படிந்திருக்கும் கொழுப்பு படிவங்களை அகற்றி இரத்த குழாய்களில் இரத்தமானது தடை இல்லாமல் ஓட துணை அதாவது இரத்த குழாய்களை தூய்மைப்படுத்தும் சிறப்பான பணியை செய்வதால் இவற்றை நன்மை தரும் கொலஸ்ட்ரால் என்கிறார்கள் பொதுவாக சிறு வயதிலிருந்தே கொழுப்பு நிறைந்த உணவு வகைகளை சாப்பிட்டு வந்தவர்களுக்கு ஐம்பது வயதில் வர வேண்டிய நோய்கள் முப்பது வயதிலேயே வந்துவிடுகிறது இரத்த குழாய்கள் மற்றும் பிற உறுப்புகளில் படியும் கெட்ட கொழுப்புகள் இரத்த அழுத்தத்தை மிகைப்படுத்தி இறுதியில் மாரடைப்பை உருவாக்கி இளம் வயதிலேயே இறப்பை ஏற்படுத்துகிறது அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் காரணமாக உடலின் மொத்த கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக உள்ளது என்றால் அது இதயம் சார்ந்த நோய்கள் அல்லது வாதத்தை ஏற்படுத்திவிடும் எனவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் இங்கே பார்க்க போகும் உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது முதலில் மட்டன் இதில் அதிகப்படியான கொழுப்பு உள்ளதால் சாப்பிடாமல் தவிர்ப்பது தான் நல்லது அதிலும் ஈரலில் கொலஸ்ட்ரால் மிக அதிகமாக உள்ளது எனவே அதற்கு பதிலாக மீன் சாப்பிடலாம் கோழியை வறுக்காமல் குழம்பு போன்று செய்தும் சாப்பிடலாம் அடுத்து பாப்கார்ன் பாப்கார்ன் ஆரோக்கியமான தீனி என்று சொல்லப்பட்டாலும் இதனை கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் மைக்ரோவேவ் மூலமாக தயாரிக்கப்படும் பாப்கார்னில் அதிகப்படியாக எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்திருப்பார்கள் அதோடு சுவைக்காக சேர்க்கப்படும் ரசாயனங்களும் உடலுக்கு நல்லதல்ல அதே போன்று சர்க்கரை இது உங்கள் உடலில் இருக்கும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை குறைத்துவிடும் சராசரியாக ஒரு நாளைக்கு பெண் என்றால் ஆறு ஸ்பூனும் ஆண் என்றால் ஒன்பது ஸ்பூன் சர்க்கரை அளவுக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளலாம் முக்கியமாக பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட குளிர்பானம் குடிப்பதை அறவே நிறுத்திவிட வேண்டும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும் கெமிக்கல்களால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் இது இனிப்புக்காக சேர்க்கப்படும் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் என்பதால் அதனை கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது அடுத்து வெண்ணெய் உணவுகளில் சுவைக்காக சேர்க்கப்படும் இதனையும் தவிர்ப்பது தான் நல்லது இதில் அதிகப்படியான கொழுப்பு இருக்கும் என்பதால் இதனை பயன்படுத்த வேண்டாம் பொதுவாக விலங்குகளிடமிருந்து கிடைக்கும் உணவு வகைகளிலும் பால் பால் சார்ந்த பொருட்கள் போன்றவற்றில் கொலஸ்ட்ரால் மிக அதிகமாக உள்ளது அதே போன்று வெண்ணெய் அகற்றப்படாத ஒரு கப் தயிரில் சுமார் முப்பத்தஞ்சு கிராம் கொலஸ்ட்ரால் உள்ளது அடுத்து அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஐஸ்கிரீமை கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள் தவிர்த்து விடுவது நல்லது அதே போன்று உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லோருக்கும் பிடித்த உணவு என்றாலும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவே அதிகரித்துவிடும் உருளைக்கிழங்கை எந்த வகையிலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து முட்டையின் மஞ்சள் கரு பொதுவாக முட்டையில் ஏராளமான சத்துகள் உள்ளது என்றாலும் அதிக கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் முட்டையில் மஞ்சள் கருவை மட்டும் சாப்பிடாமல் தவிர்ப்பது தான் நல்லது அதே போன்று பீட்சா பர்கர் போன்ற துரித உணவுகளையும் வாரம் தானே என்ன செய்ய போகிறது என்று நினைக்காமல் சாப்பிடாமல் தவிர்த்து விடுவதுதான் நல்லது எனவே அதிக கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் இங்கே சொன்னது போன்று உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டு உடற்பயிற்சி செய்தால் மட்டுமே இதயத்தை பாதுகாக்க முடியும் பொதுவாக கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் உடலின் எடையை சீரான அளவில் வைத்துக்கொண்டு கொண்டு நார் சத்து நிறைந்த தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் இவற்றை அதிக அளவில் கொள்ளுங்கள் தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் பொதுவாக வரும் முன் காப்பதே புத்திசாலித்தனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி